மாணவ மாணவியில் உங்கள் அனைவருக்கும் வணக்கப்பா இன்று பத்தாவது தமிழ் பாட புத்தகத்தில் புத்தப்பேக்கையன் இரநூத்தி இருபத்தஞ்சாம் பக்கத்தில் உள்ள ஓமையை பயன்படுத்தி சொற்றொடர் உருவாக்குக அப்படின்ட்டு இருக்குது ஒரு வார்த்தை கொடுத்து இந்த வார்த்தை தாமரை இலை நீர் போல ஓமையை பயன்படுத்தி சொற்றொடராக்குக அப்படின்ட்டு வினா கேட்பாங்க அரசு பொதுத்தறிவில் அதே போல் இந்த வினாக்கள்லாம் டிஎன்பிஎஸ்சி ஃபஸ்ட் குரூப்பு செகண்ட் குரூப்பு ஃபோர்த் குரூப்பு போன்ற இந்த அரசு தேர்வு இயக்கத்தில் டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் போன்ற தேர்வுகளில் இந்த மாதிரி கேட்க கேள்விகள் அதிகமாக கேட்பார்கள் ஆக எங்களுக்கு பத்தாபிலே கொடுத்துள்ளார்கள் நன்கு சொல்வதை கவனமாக கேட்டு அந்த விடைக்கு அந்த வார்த்தைக்கு தந்தால சென்டென்ஸு வாக்கியம் அமைக்க வேண்டும் பாருங்கள் தாமரை இலை நீர் போல தாமரை இலை நீர் போல தாமரையில் தண்ணி படிச்சுனா தாமரை இலையில் தண்ணி படிச்சுன்னா தண்ணி ஒட்டாது தாமரை இலையில் அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கை என்பது தாமரை இலை நீர் போல நிலையாமையாக நிலையாமை உடையுது மனித வாழ்க்கையை அப்படித்தான் அப்படிங்கிறார் அடுத்து ரெண்டாவது மலைமுகம் காணா பயிர் போல மலைமுகம் காணா பயிர் இப்படி எப்படி எழுதணும் நீ சொந்தமாக எழுதலாம் இந்த அந்த வார்த்தைக்கு தந்தார்பில் அந்த ஸ்டெண்டன்ஸ் அந்த வாக்கிய தந்தாப்பில் சொந்தமாக மூடைக்கற்படையிலோ உன்னை உனக்கு நடந்த நிகழ்வுகளையோ இந்த வார்த்தை தந்தாற்போல் நீங்கள் விடையமைக்கலாம் சரி இப்பொழுது ரெண்டாவதாக மலைமுகம் காணா பயிர் வலை மலைமுகம் காணா பயிர் என்பது தாயின் முகத்தை காண குழந்தை இயங்கியது மலைமுகம் காணா பயிர் தாயின் முகத்தைக்கான குழந்தை இயங்கியது அப்படின்ட்டு சொல்லணும் கண்ணினை காக்கும் இமை போல கண்ணினை காக்கும் இமை போல கண்ணு பட்ட டப்பு டப்பு துடிக்கும் அதே போல் கண்ணினை காக்கும் இமை போல எப்படின்னா கண்ணினை காக்கும் இமை போல் தாய் பறவை தான் இளங்குஞ்சை பாதுகாத்தது தாய்ப்பறவை தன் இளங்குஞ்சை பாதுகாத்தது அடுத்து சிலை மேல் எழுத்து போல சிலை மேல் இழுத்து போல கல்லில் அடிக்கும் அந்த உளியை ஒளியை வைத்து கல்லில் அடிக்கும் அந்த எழுத்துக்கல் என்பது எப்பொழுதும் மாறாது அழியாது அதற்கு அதில் விளக்கம் பாக்கியத்தை அமைத்தது எப்படி எழுத வேண்டும் கல்லில் கண்ணினை காக்கும் போல தாய்ப்புறவை தான் இளங்குஞ்சை பாதுகாத்தது ஆனால் சிலை மேல் எழுத்துப் போல் பாருங்கள் சிலை மேல் எழுத்து போல டாக்டர் அம்பேத்கரின் புகழ் சிலை மேல் எழுத்து போல எப்பொழுதும் அவருடைய சட்டம் சட்டம் வகுத்தது எப்பொழுது நிலைத்திருக்கும் என்று சொல்கிறது ஆக இரண்டு நான்கு வார்த்தைகள் மட்டும் கொடுத்துருக்காங்க அடுத்து அவங்க இஷ்டத்துக்கு பொதுவாக கூட சொந்தமாக கூட கேள்வி கேட்கலாம் அதனால் மறுபடியும் ஏதாவது உள்ள தமிழ் புத்தகத்தில் இல்லை வேறு எங்கும் இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நடத்துகிறேன் இப்பொழுது அதே போல் இந்த இளமை தமிழர் சூர்யாவில் ஃப்ரீ புக் கொடுத்துருக்காங்க இலக்கண புக்கு அதிலே இவ்வளோ ப பல வார்த்தை போடுறாங்க ஓமையை ஓமைகளை சொற்றொடல் அமைத்துள்ளதுங்க அனலிலைப்பட்ட புழுவை போல மேலே சொன்ன நான்கும் புத்தகத்துக்கு பின்னாடி உள்ளது ஆனால் சொந்தமாக கொடுத்துருக்காங்க அனலடைப்பட்ட புழுவை போல ஜப்பான் நாட்டில் ஆழிப்பேரலையால் ஏற்பட்ட அழிவை தொலைக்காட்சியில் கண்ட மக்கள் அண்ணல் அண்ணல் இடைப்பட்ட புழுவை போல் துடித்தனார் அடுத்து கடலில் கரைத்த பெருங்காயம் போல் கண்ணுக்கு பார்க்கணும் கண்ணுக்கு இடமெல்லாம் தண்ணியாக இருக்குது அந்த ஓரத்தில் ஒரு கிலோ பெருங்காயத்தை இல்லை பத்து கிலோ பெருங்காயத்தை ப கரைச்சாலும் வாசம் மனம் வராது அது வீணாகத்தான் போகும் கரைச்சி முடியும்ல அது அந்த இடத்துல சொல்கிறாரு கடலில் கரைத்த திருங்காயம்பூளை இப்படி இருக்கும் அன்னையின் சிறுசேமிப்பு தொகை மகளின் ஆடம்பர வாழ்வால் கடலில் கரைத்த திருங்காயம் மூலம் கரைந்தது அப்போ அம்மா கஷ்டப்பட்டு தன்னுடைய மகளுக்கு திருமணத்திற்காக சேர்த்து வைத்த அந்த பணத்தை தேவையில்லாமல் ஆடம்பரமான வாழ்வே தேவையில் தேவையில்லாத ஆடம்பரமான வாழ்வால் அது பணம் அப்படியே க செலவாகிவிட்டது அப்போ அந்த இடத்துல எப்படி சொல்கிறது அன்னையின் சிறுசேப்புத் தொகை மகளின் ஆடம்பரம் ஆடம்பர வாழ்வால் கடலில் கரைத்த பெருங்காயம் போல் கரைந்தது அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க அது சொந்தமாக நீங்கள் எழுதலாம் அடுத்து இலவு காத்த கிளி போல் இந்திய மக்கள் ஊழலற்ற ஆட்சிக்காக இலவு காத்த கிளி போல் காத்திருந்துக்கிறார்கள் அப்படின்னு எழுதலாம் அடுத்து காதில் ஈயத்தை காட்சி ஊற்றியது போல் தமிழ்நாட்டில் உள்ள சில பள்ளிகளில் தமிழ் பேசுறதுக்கு தண்டனை கொடுத்தார்கள் என்ற செய்தியை கேட்டதும் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுற போல இருந்தது காதில் காய்ச்சி காதில் இயத்தை காய்ச்சி ஊற்றி போல் அப்படின்ட்டு கேட்பாங்க அது தகுந்த போல் சொந்தமாக எல்லாம் அல்லது நான் சொல்லிக் கொடுத்த கூட ஒரு இயற்றில் எழுதி வைத்து விட்டு நல்லா மெமரி பண்ணலாம் அடுத்து அடியற்ற மரம்போல் அடியேற்ற மரம்போல பிள்ளைங்க விதவை தாயின் வெளிநாடு சென்ற ஒரே பிள்ளை விமான விபத்தில் இறந்தான் என்ற செய்தியை கேட்ட தாய் அடியற்ற மரம் போல் விழுந்தாள் அவள் அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பயன் பயந்தான் ஏதோ சூழலின் காலமாக இறந்து விட்டதை அம்மா நினைத்ததை பார்த்து இந்த தன் குழந்தை இறந்ததை பார்த்து அடியற்ற மரம் போல் கீழே விழுந்தாள் அப்படின்றதுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்